நாம் யாவரும் இருக்கிறதான இடத்திலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாப்பமா. இவன் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியா. இந்த ஓய்வு நாள் நம்முடைய வாழ்க்கையில் அமேன் ஹல்லேலூயா ஒரு மகிழ்ச்சி நாளாய் கத்தர்லே கழிகூர்ந்து மற கத்தரோடு கூட ஒன்றாய் மாறுகிற அமேன் மைமை நேரமாய் காணப்பட இவன் நமக்கு கிருபை சிதழ்வாராக. அவரும் அப்படியே கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போ. அமேன் ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் தேவனே ராஜா நீ தந்ததான இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி சொத்துக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நல்ல நாளை எங்களுடைய வாழ்க்கையில தந்து ராஜா உம்முடைய சமூகத்தில் இருக்க உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி சொத்துக்கிறோம். இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு உம்மோடு கூட உறவாடி மகளே அமே நான் ஸ்தோத்திரம் அப்ப உம்மளை கழிவுந்து மகளே எங்களுக்கு நீர் கிருபை செய்தழுவீராக ஆண்டவரே. அஜா ஸ்தோத்திரம். நாங்கள் பாடுகிற பாடல்கள் எங்களுடைய ஆராதனைகள் அன்பரே ஸ்தோத்திரம் அப்பா கேட்கிறான் ஒவ்வொரு வார்த்தையும் அஜா எங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாய் காணப்பட அமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவர் எங்களை கட்டுகிறதா எங்களை உயிர்ப்பிக்கிறதா காணப்பட என் தேவன் நீர் அசைவாடுவீராக. உம்முடைய நாம மைமைப்படட்டு உம்முடைய ஆளுக வெளிப்படட்டு சகலம் உம்முடைய திருநாம மைமைக்காய் நடந்தீர நீர் கிருபை செய்தழுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமேன் அமேன் அமேன். ஹல்லேலூயா சொல்லுமா. கரங்களை வியத்தி அமேன் கத்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 அமேன். அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே என்று நாம் பாடி கத்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனையோ கொடிய வியாதி வந்த நேரத்திலும் கூட கடந்த முதல் அலையிலும் இந்த இரண்டாம் அலையிலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தாரே. நம்ம இவ்வளவு வாய் சுகத்தோடு கூட கத்தரை மகிமைப்படுத்த அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறாரே. அந்த சர்வ வல்லமுள்ள தேவனே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அப்பா என்னை காத்து கொண்டவரே என்னை அணைத்து கொண்டவரே இன்னும் ஆண்டவரே என் மேலும் திவ்ய கிருபை பொழிந்து என்னை கரம் பிடித்து வழி நடத்துவீராக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடி மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடுவோமா. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் தாங்கி நடத்தும் கிருபைது தாழ்வில் நினைத்த கிருபைது தாங்கி நடத்தும் கிருபைது தாழ்வில் நினைத்த கிருபைது தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபைது தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபைது. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பா உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் நடத்தும் கிருபைது. அப்பா உம் கிருபை
நேரத்தில் காத்த கிருபை வியாதியின் நேரத்திலே அமேன் நம்மை காத்த கிருபை நம்மை நினைக்கும் அவருடைய கிருபை அமேன் தந்தையை போல நம்மை தோளில் சுமந்து தயவாய் காத்து அமேன் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் கூட இருந்து தாங்கிட்ட அவருடைய கிருபை தடைகளை முறித்தெறிந்து வெற்றியை தந்த கிருபை அந்த கிருபையை நினைத்தே நாம் கழிகூற வந்திருக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சி அடையேன் என்றுமே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார் என்றதான பாடலை சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் ஹல்லேலூயா கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையேனென்றுமே கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையேனென்றுமே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார் கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையேனென்றுமே கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சியடையேனென்றுமே ஆத்துமாவை தேற்றும் நேசரன்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே ஆத்துமாவை தேற்றும் நேசரன்னை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே மகிமையின் நாமத்தில் நிமித்தமாவோ
பொருத்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறா மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர்த்தம் நீதியின் பாதை நடத்துகிறா கர்த்தரன் மேற்பர இருக்கிறாரே காட்சி அடைய நெஞ்சுமே கர்த்தரன் மேற்பர இருக்கிறாரே காட்சி அடைய நெஞ்சுமே மரணப்பள்ள தாக்கல் நடந்திடினோ மாபெரும் தீங்குக்கும் மஞ்சே மரணப்பள்ள தாக்கல் நடந்திடினோ மாபெரும் தீங்குக்கும் மஞ்சே கர்த்தரன் நோலென்றும் இருப்பதாலே கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே கர்த்தரன் கோலும் தடி மன்னை தேச்சிடுமே கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சி அடைய ரெண்டுமே கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சி அடைய ரெண்டுமே சத்துருக்கள் முண்டில் எனக்காக பந்தியொண்டாயத்தம் செய்தா சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியொண்டாயத்தம் செய்தா என்னை தம் என்னையால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பிய வழிய செய்தா என்னை தம் என்னையால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பிய வழிய செய்தா கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சி அடைய நெஞ்சுமே கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சி அடைய நெஞ்சுமே ஜீவனில் உள்ள காலம் வரையோ நன்மை கிருபை தொடரு ஜீவனில் உள்ள காலம் வரையோ நன்மை கிருபை தொடரு கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நீத்திய நாட்களை நிலைத்திருப்பே கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நீத்திய நாட்களை நிலைத்திருப்பே கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சி அடைய நெஞ்சுமே கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சி அடைய நெஞ்சுமே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறா அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறா கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சி அடைய நெஞ்சுமே கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே காட்சி அடைய நெஞ்சுமே ஜீவனில் உள்ள காலம் வரையோ நன்மை கிருபை தொடரு ஜீவனில் உள்ள காலம் வரையோ நன்மை கிருபை தொடரு கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நீத்திய நாட்களை நிலைத்திருப்பே கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நீத்திய நாட்களை நிலைத்திருப்பே கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சி அடைய நெஞ்சுமே கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே தாழ்ச்சி அடைய நெஞ்சுமே கரங்களை வியத்தி சொல்லுவோமா இரு கரங்களை வியத்தி சொல்வோம் அம்மே அவரின் மேய்ப்ப நான் தாழ்ச்சி அடைவதில்லை ஹல்லேலூயா ஆமென் ஜீவனுள்ள ஆராதனை உமக்கு தானே ஜீவிக்கின்ற தெய்வம் நீர் ஒருவதானே ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை திரு ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை என்று சொல்லி அமேன் கர்த்தரே ஆராதித்து மகிழப் போகிறோம் இந்த நேரத்திலும் கூட அமேன் அல்லேலூயா நம் பக்கத்திலே
நம் குடும்பத்தின் நபர்கள் எல்லாரும் இருக்கிறார்களா? கர்த்தரை ஆராதிக்கிற நேரம் ஹல்லேலூயா. கைவிடப்பட்டவளாய் அல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே ரெண்டோ மூன்றோ பேர் நாமத்தினால எங்கே குடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்று சொன்னதான தேவன், நம் குடும்பமாய் ஒருமித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது அங்கு கர்த்தருடைய பிரசன்னம் அமேன் அளவில்லாமல் இறங்குவதை நாம் காண முடியும். சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே, ஜீவிக்கின்ற தெய்வம் நீர் ஒருவர்தானே. ஜீவனுள்ள ஆராதனை உமக்குத்தானே, ஜீவிக்கின்ற தெய்வம் நீர் ஒருவர்தானே. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, திரு ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, திரு ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை உமக்குத்தானே, பக்தியுள்ள தெய்வம் நீர் ஒருவர்தானே. புத்தியுள்ள ஆராதனை உமக்குத்தானே, பக்தியுள்ள தெய்வம் நீர் ஒருவர்தானே. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. சுத்தமுள்ள ஆராதனை உமக்குத்தானே, பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் ஒருவர்தானே. சுத்தமுள்ள ஆராதனை உமக்குத்தானே, பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் ஒருவர்தானே. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. அதிகாலை ஆராதனை உமக்குத்தானே, அதிசயம் செய்ய நீ ஒருவர்தானே. அதிகாலை ஆராதனை உமக்குத்தானே, அதிசயம் செய்ய நீ ஒருவர்தானே. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. இரவிலும் ஆராதனை உமக்குத்தானே, இரக்கம் காட்டனில் ஒருவர்தானே. இரவிலும் ஆராதனை உமக்குத்தானே, இரக்கம் காட்டனில் ஒருவர்தானே. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை, ஏக தெய்வமே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆமென், அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபாலியே உமக்கு ஆராதனை,
ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவ பாலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை அப்பாவுக்கே அனுகூலமானவரே ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே ஆராதித்து பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பணிந்து குனிந்து ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே பணிந்து குனிந்து ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே அவியிலே உம்மை ஆராதிப்பே உண்மையிலே உம்மை ஆராதிப்பே அவியிலே உம்மை ஆராதிப்பே உண்மையிலே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே தூதர்களோடு ஆராதிப்பே ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே தூதர்களோடு ஆராதிப்பே ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன் வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் குத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன் வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் குத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை 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 ஆராதனைக்கு பாத்திர துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமுள்ள தேவோ அமேன். தூதர்கள் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி துதிக்கிறதான் இந்த வேளையிலே சேர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோ, சேர்ந்து அவரை ஆராதிப்போ. ஹல்லேலூயா அமே. எல்லா மகிமைக்கு எல்லா துதிகள மகிமைக்கு பாத்திர ராஜாதி ராஜாவா சர்வ வல்லமுள்ள தேவனா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவோ, ஒருவரா மகிமையானவைகளை நடப்பிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவோ, ஹல்லேலூயா 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 அமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக வேளையில நம்முடைய வாழ்வில் நினைக்கலாம் எல்லாம் முடிந்தது, எல்லாம் போய்விட்டது. நம் நினைத்ததான நேரங்களும் உண்டு. இதிலிருந்து மீண்டு வர முடியுமா? இதிலிருந்து நான் தப்ப முடியுமா? இதிலிருந்து என்னை தப்புவிக்க ஒருவர் உண்டோ என்று நினைத்ததான வேளைகளிலும் ஆமேன், நான் உன்னோடு இருக்கிற தெய்வம் என்று சொல்லி நம்மை அமேன் கைவிடாமல் நம்மோடு இருந்து நம்முடைய வலது கரத்தை பிடித்து நம்மை எடுத்து உயர்த்தின அந்த சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா 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 அமேன். இந்த நேரத்திலும் கூட அமேன் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி யாவரும் அப்படி எழும்பி நின்று கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். அமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த ஒரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவன் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம் உயிரோடு எழுந்த ஒரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா.
சகலத்தை ஜெயித்த ஒரே உம்மையால் நாதனை செய்கிற யேசுவோ பாதாளம் வென்ற ஒரே உம்மை ஆராதனை செய்கிறோ மரணத்தை ஜெயித்த ஒரே உம்மை ஆராதனை செய்கிறோ பாதாள வென்ற ஒரே உம்மை ஆராதனை செய்கிறோ அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோ ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோ அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோ ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோ அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah. Amen. உயிரோடு எழுந்தது செத்து போன தெய்வத்தை எல்லாம் நாம் ஆராதிப்பது ஜீவனுள்ள தேவனா அமேன் ஜீவனின் பாதையில நம்மை வழி நடத்துகிற அமேன் மரித்தேன் ஆனாலும் சதா காலத்தில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னதான தேவன் அமேன் அல்லேலூயா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத அந்த சர்வ வல்லமுள்ள தேவத்தை அமேன் நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் அல்லேலூயா அல்லேலூயா இருக்கிற கரங்களை உயர்த்தி இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா அமே என்னை கண்ணோக்கி பார்த்து என்னை விசாரித்து அமே அல்லேலூயா கடந்த கொடி அலையின் மத்தியிலோ என்னை பாதுகாத்து என்னை தப்புவித்தவரே என்னை கனப்படுத்தினவரே என்னை அமே சிறந்திருக்கும்படியா அமே அல்லேலூயா அனுகூலமற்ற சூழ்நிலையிலோ என்னை அமே உயிர்ப்பித்து பலப்படுத்தி நிலை நிறுத்தி அமேன் சோதனையை கடக்க அமேன் அல்லேலூயா போராட்டத்திலிருந்து விடுதலை பெற அமேன் அல்லேலூயா கொள்ளை நோய் நாதிக்கத்திலிருந்து அமேன் அல்லேலூயா விடுதலை பெற்று மகளே எங்களுக்கு பாக்கியம் செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் அல்லேலூயா ஹல்லேலூயா 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 எங்கள் அன்பின் தேவனே ராஜா நீ தந்ததான இந்த அருமையான நேரத்திற்கு அம்மாக்கு நன்றி அப்பா உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை பாடி மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்கு அம்மாக்கு நன்றி சொத்துக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரமானவரே உம்முடைய சமூகத்தில் இருப்பது உம்மை நோக்கி பார்ப்பது உம்மிடத்தில் வேலைப்படுவது எவ்வளவு மேலான சுலாக்கியமானவரே அமேன் அனு ஸ்தோத்திரம் அப்பா
உலகத்தில் இருக்கும் ஆயிரம் நாளை பார்க்கலும் உம்முடைய சமூகத்தில் இருக்கும் ஒரு நாள் அது நல்லதாய் காணப்படுகிறதே. அமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய வார்த்தையை கேட்க உம்முடைய திவ்ய கிருபையில பலப்பட தொடர்ந்துள்ள நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. அமேன். உம்முடைய திவ்ய கிருபின் பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். உம்முடைய திருநாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சியான இந்த ஆராதனை வேளைக்காக என் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தெய்வ சன்னிதானத்தில் பயபக்தியோடு வாஞ்சையோடு கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தராமே உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகளை நாம் தொடர்ந்து கவனிப்போம். முதலாவதாக ஒரு விவாக அறிவிப்பை வாசிக்க கேட்போம். சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஆஃப் த சவுத் இந்தியன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் மேரேஜ் நோட்டீஸ். இந்த விளம்பரத்தின் மூலம் யாவரையும் அறிவிப்பது கர்த்தருக்கு சித்தமானால் 2021 ஜூலை மாதம் 7 புதன்கிழமை காலை 9 அகஸ்தீஸ்வரம் தாலுகாவில் கீழப்பால் கிணற்றான்விளை கிராமத்தில் பொழிக்கரை அஞ்சல் 17/46 எண் வீட்டில் ஜீசஸ் ஃபார் யூ புதுமனை செட்டிக்குளம் திருச்சபையில் திரு பி நாராயணன் அவர்கள் மகன் 25 என் ஜோதீஸ்வரனும் விளவங்கோடு தாலுகாவில் பாகோடு கிராமத்தில் பாகோடு அஞ்சல் பிராணி விளை வீட்டில் ஏஜி மேல்புறம் திருச்சபையில் திரு பி செல்வதாஸ் அவர்கள் மகள் 24 எஸ் எல் ஷீஜாவும் தம்மிலுள்ள பரிசுத்த விவாகம் மகள் சமூக நலக்கூடம் வட்ட விளையில் வைத்து நடத்துவதற்கு தீர்மானித்திருப்பதால் இத்திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்கு இந்திய கிறிஸ்தவ திருமண சட்டத்திற்கு மாறாகவோ வேதத்தின் ஒழுங்கிற்கு எதிராகவோ ஏதாவது நியாயமான தடை இருப்பின் எழுத்து மூலம் 7 பிரதேச அலுவலகத்தில் அறிவிக்க வேண்டியதும் இல்லாவிட்டால் இது விஷயமாக யாவரும் என்றும் மௌனமாயிருக்க வேண்டியதும் ஆகிறது. இத்திருமணத்தின் மங்களத்திற்கும் இவருடைய இல்லறத்தின் ஆசீர்வாதத்திற்கும் ஜெபிக்க கேட்கிறோம். இவன் மண்டல தலைவர் ரெவரண்ட் அம்ப்ரோஸ், சபையின் போதகர் பாஸ்டர் பிரைட் டேவிஸ். இந்த திருமணத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தரவளை ஆசீர்வதிப்பாராக. நீண்ட நாட்களாய் நாம் ஆசித்து எதிர்பார்த்திருந்த ஆராதனைக்குரிய வாய்ப்பு அரசாங்கத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட தளர்வுகளின் அடிப்படையில் பாதுகாப்பு முறைகளை திட்டமாய் கையாண்டு இவ்வாரம் முதல் கீழ் குறிப்பிடப்படக்கூடிய கூட்டங்களை தொடர்ந்து நடத்த கர்த்தர் கிருபையை தருவாராக. செவ்வாய்க்கிழமை ஸ்திரீகள் ஐக்கியம் காலை 10 முதல் ஆலயத்தில் நடைபெறும். செவ்வாய் இரவு 6:30 முதல் 8 வரை சீஷத்துவ தலைவர்கள் கூடுகை நடைபெறும். சீஷத்துவ தலைவர்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ள அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். புதன்கிழமை நீண்ட நாட்களாய் நாம் எதிர்பார்த்திருக்கிறதான சீஷத்துவ சிறுக்குழுக்களை ஆங்காங்கே நாம் கூடி ஆண்டவரை ஒன்றே ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். வெள்ளிக்கிழமை பகல் 10 முதல் உபவாச ஜெபம் ஆலயத்தில் நடைபெறும். இரவு 6:30 முதல் 8 வரை வெள்ளி இரவு கூட்டம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். சனிக்கிழமை இரவு 6:30 முதல் 8 வரைக்கும் சிஏ ஆலயத்தில் நடைபெறும். கிறிஸ்துவின் ஸ்தானிகர் கூட்டம் ஆலயத்தில் நடைபெறும். முடிவில் வாகன ஒழுங்கு செய்யப்படும். அன்பு உள்ளங்கள் குறித்த நேரத்தில் வீடுகளுக்கு திரும்பி போக வாய்ப்பு செய்யப்படும். ஞாயிறு கர்த்தர் சித்தமானால் வரக்கூடிய ஞாயிறு காலை 7 முதல் 9 வரைக்கும் முதல் ஆராதனையும் 10 முதல் 12 வரைக்கும்
ரெண்டாவது ஆராதனையும் ஆலயத்தில் நடைபெற நாம் ஆசிப்போம். அன்பு உள்ளங்கள், ஆலயத்திற்குள்ளே வரக்கூடிய எந்த கூடுகைக்கும் முகக்கவசம், மூக்கும் வாயும் உட்படுத்திய நிலையில் துவக்கம் முதல் கடைசி வரையும் அணிந்திருக்க வேண்டும். சமூக இடைவெளி நிச்சயமாய் பாதுகாக்க வேண்டும். நெருங்கி கூடி பேசவோ கைகுலுக்கவோ கூடாது. உள்ளே கடந்து வரும் பொழுது கைகள் சுத்தமாக்கப்பட வேண்டும். காய்ச்சல், இருமல் போன்ற பலவீனங்கள் உள்ள அன்புள்ளங்கள் வருகையை தவிர்க்கவும் வேண்டிக் கொள்கிறேன். தேசா தேசங்களிலே பல மாநிலங்களில் இன்னும் தொற்றுக்கள் வேகமாய் பரவிக்கொண்டிருக்கிறது. அண்டை மாநிலமாகிய கேரளாவிலும் தொற்றுக்கள் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஆக பாதிக்கப்படுகிறவருடைய தவிப்பை மனதில் நாம் உணர்ந்து கொள்வோம். பலரின் அலட்சிய போக்கை புத்தியோடு நிதானித்து அறிவோம். தேசம் இன்னும் முழுமையாய் விடுதலை பெறாததினால் நாம் பாதுகாப்பு முறைகளை அன்றாட வாழ்க்கையில் வீடுகளிலும் சமூக வாழ்விலும் ஒன்று கூடும் இடங்களிலும் திட்டமாய் பாதுகாத்து கொள்ள தாழ்மையாய் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் விசேஷித்த பாதுகாவலில் நம்மை ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழி நடத்துவாராக. பயபக்தியோடு நம்முடைய வாழ்வின் பயணத்தை தொடருவோம். கர்த்தாமே, இந்த வாரத்தில் நீண்ட நாட்கள் காத்திருந்த ஐக்கியங்களை நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் வாசிப்புக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 14:12 வாக்கியம் முதல் 21 வாக்கியம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை நம்ம எல்லாரும் எளிமை நின்று ஒன்றாய் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தப் போகிறோம். பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் யாவரும் ஒன்றாய் யோவான் சுவிசேஷம் 14:12 வாக்கியம் முதல் 21 வாக்கியம் வரையிலும் எடுத்துக்கொண்டதே பிள்ளைகள், நாம் எளிமை நிற்போம், ஒன்றாய் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்.
என்றார். இந்த வசனங்களால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்து கொள்வோம். தொடர்ந்து ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் காணப்படுவோம். ஆண்டவராமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு பாடலை நாம் கேட்போம். கர்த்தர் பாடல் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை எல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் 13:12 நாம் வாசிக்கிறோம். ஆம், அந்த சந்தோஷம் சீக்கிரமாய் நம்முடையதான சபையில் கர்த்தர் நமக்கு தருவாராக. தேசத்தில் கர்த்தருடைய ரட்சிப்பு வெளிப்படட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். அநேகம் தேவைகளோடு நாம் ஆயிருக்கலாம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிகிறவர். ஆனாலும் இந்த நாட்களில் தேவன் கூறியிருக்கிறதான வசனத்தின்படியா யோவேலில் கூறப்பட்ட வசனத்தை போல கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கூறியிருக்கிறாரு. அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் ஆண்டவரே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று நாம் கேட்டுக்கொள்வோம். நாம் வாசித்த அதிகாரத்திலும் சத்திய ஆவியானவரை பற்றி வாசித்தோமே. சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவாராக. ஒரு பாடலை நாம் கற்றுக்கொள்வோம், பாடுவோம். அபிஷேகம் தூய அபிஷேகம் பரிசுத்தாத்மாவின்றே அபிஷேகம். அபிஷேகம் தூய அபிஷேகம் பரிசுத்தாத்மாவின்றே அபிஷேகம். அந்திய காலத்து சர்வ ஜடத்தின் மேலும் பரிசுத்தாத்மாவின்றே அபிஷேகம். அந்திய காலத்து சர்வ ஜடத்தின் மேலும் பரிசுத்தாத்மாவின்றே அபிஷேகம். அபிஷேகத்தின்றே சக்தியால் எல்லா நுகவும் தகர்ந்து போகும். பஜனத்தின்றே சக்தியால் எல்லா கட்டுகளும் அழிஞ்சு மாறும். அபிஷேகத்தின்றே சக்தியால் எல்லா நுகவும் தகர்ந்து போகும். பஜனத்தின்றே சக்தியால் எல்லா கட்டுகளும் அழிஞ்சு மாறும். அந்தகார பந்தனங்கள் அழிஞ்சு போகும். அபிஷேகத்தின்றே சக்தி வெளிப்படும் போல் அந்தகார பந்தனங்கள் அழிஞ்சு போகும். அபிஷேகத்தின்றே சக்தி வெளிப்படும் போல் அபிஷேகம் தூய அபிஷேகம் பரிசுத்தாத்மாவின்றே அபிஷேகம். அபிஷேகம் தூய அபிஷேகம் பரிசுத்தாத்மாவின்றே அபிஷேகம். கொடிய காற்றடிக்கும் போலே ஆத்மா பகர்ச்சியில் சக்தி பெருகும். அக்னி ஜுவால படரும் போலே புது பாஷைகளால் ஸ்துதிக்கும். கொடிய காற்றடிக்கும் போலே ஆத்மா பகர்ச்சியில் சக்தி பெருகும். அக்னி ஜுவால படரும் போலே புது பாஷைகளால் ஸ்துதிக்கும். அடையாளம் காணும் நல்லோ அற்புதங்களும் அந்திய காலத்தின்றே ஓரோ லட்சணமாகும். அடையாளம் காணும் நல்லோ அற்புதங்களும் அந்திய காலத்தின்றே ஓரோ லட்சணமாகும். அபிஷேகம் தூய அபிஷேகம் பரிசுத்தாத்மாவின்றே அபிஷேகம். அபிஷேகம் தூய அபிஷேகம் பரிசுத்தாத்மாவின்றே அபிஷேகம். சலிக்கும் பிராணிகள் போல் சக்தி லபிக்கும் ஜீவன் பிராபிக்கும். ஜலிக்கும் தீபந்தம் போல் கத்தி பா
അഭിഷേകം തുയഭിഷേകം പരിശുദ്ധാത്മാവിന്റെ അഭിഷേകം അഭിഷേകം തുയഭിഷേകം പരിശുദ്ധാത്മാവിന്റെ അഭിഷേകം അന്ത്യകാലത്ത് സർവജടത്തിന്മേലും പരിശുദ്ധാത്മാവിന്റെ അഭിഷേകം അന്ത്യകാലത്ത് സർവജടത്തിന്മേലും പരിശുദ്ധാത്മാവിന്റെ അഭിഷേകം ജപിപ്പം കൃപയിറക്കം നിറൈന്ത എങ്ങൾ അൻപിനേശ്വേ ഹേസപ്പാ ദേശത്തിൽ വന്നതാണ് എല്ലാ ആപത്തുകളിലിരുന്നും எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்மணி போல காத்து இந்த ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கும் பாக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்திரே பாமக்கு கோடி நன்றி ஆண்டவரே எத்தனையோ பேர் கண்ணீருக்குள் கவலைக்குள் இந்த நாளிலும் வேதனையோடு இருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் பாராட்டின உம்முடைய இரக்கம் பெரிது உம்முடைய தயவு பெரிதப்பா உம்முடைய நாம மகிமைப்படட்டும் நீ நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் மன இரக்கமும் உருக்கமும் உள்ள தேவன் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படியாய் உம்மிடத்தில் கடந்து வருகிறோம் எங்கள் தேசத்தில் ஆளுகை சேர இந்த அந்தகார கோவிட் வியாதியின் சக்தியை கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே இந்த வியாதியின் வல்லமையில் ஒழிந்து போகட்டும் அப்பா இந்த பலவீனத்தில் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவராகிய இயேசு உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பரிகாரியாயிருந்து வியாதியின் கட்டுகளை உடைத்தறிந்து ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கும்படியாய் ஜபிக்கிறோம் அற்புத சுகம் டேப்ளடே சரீரங்களில் வெளிப்படட்டும் அப்பா உன்னதத்தின் ஜீவன் சரீரத்தில் வெளிப்படட்டும் இரத்த அணுக்கள் ஆரோக்கியம் அடையட்டும் சுவாச குழாய்களிலும் ஜீவன் பகரப்படட்டும் அன்றோரே எந்த இடத்தில் பலவீனத்தோடும் டேப்ளேல இருந்தாலும் அன்றோரே என்னை ரட்சியும் என்னை விடுதலையாக்கும் என்று கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்தள்ளும் அப்பா விடுதலையை கொடுத்து சாட்சி படுத்தும் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கதறி அழுத சீசர்களை பார்த்து அண்டோரே ஸ்தோத்திரம் அப்பா கடல் காற்றி அமர்த்தின தேவன் கடலே காற்றி அமைதலாயிரு என்று சொன்ன ஒரு வார்த்தையில் அடங்கினதே அப்பா உடைய வார்த்தை அண்டோரே இந்த வியாதியின் கட்டுகளில் அகப்பட்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கி பூர்ண சுகத்தை கொடுத்தள்ளும் இந்த வியாதி எங்கள் தேசத்திலிருந்து துரத்தி போடும் அப்பா அற்புதம் நடக்கட்டும் ரட்சிப்பு வழிபடட்டும் ட்ரீட்மெண்ட் செய்கிற டாக்டர்ஸ்களை நர்ஸுகளை பொதுப்பணியில் செயல்படுகிற ஒவ்வொருவரையும் என் தேவன்டே பாதுகாப்பில் வைத்தள்ளும் சத்ரு ஒருவரையும் தொடக்கூடாது கிருபைக்குள் மறைத்தள்ளும் பாதுகாத்தள்ளும் அக்கினி மதிலாறிந்து காத்து கொள்ளும் அப்பா அண்டோரே ஸ்தோத்திரம் வியாதியின் வல்லமேலுக்கு விளக்கும் இரத்த கோட்டைக்குள் மறைத்தள்ளும் அப்பா அண்டோரே ஸ்தோத்திரம் அப்பா உடைய பாதுகாப்பும் பிள்ளைகளுக்கு உண்டா இருக்கட்டும் அப்பா கத்தருன்னு எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவரு நாத்துமாவை காப்பார் என்ற வசனத்தின்படியாய் காத்து கொள்ளும் ஆண்டோரே கிருபைக்குள் மறைத்தள்ளும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டோரே இயேசுவே உடைய கிரியை வெளிப்படட்டும் இந்த நாளிலும் என்னென்ன தேவைகளோடு ஒவ்வொருவரும் ஆயிருக்கிறார்களோ கத்தர் ஒவ்வொருடைய தேவைகளையும் அறிகிறவர் அற்புதம் செய்தள்ளும் உடைய பிள்ளையுடைய தேவைகளெல்லாம் நீர் சந்தித்தள்ளும் அப்பா குறைவையெல்லாம் நீக்கி நிறைவாக்கும் என் தேவன் ஒன்றுக்கும் குறைபடாதபடி உடைய பிள்ளைகளை போஷிப்பித்து நீ நடத்தும் ஆண்டோரே பாதுகாத்தள்ளும் கிருபைக்குள் மறைத்தள்ளும் அக்கினி மதிலாறிந்து காத்து கொள்ளும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டோரே தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும் ஆண்டோரே ஸ்தோத்திரம் டே வார்த்தையை எங்களுக்கு தாரும் வசனத்தை பேசுறோம் டே மாண்டே நாவை நீர் அதிகாரப்படுத்தும் கத்துடைய வார்த்தைகளை எடுத்து அபிஷேகத்தின் நிறைவோடு பேச கிருபையை பகரும் இயேசுப்பா அக்கினி ஜுவாலையாய் மாற்றும் ஆண்டோரே வசனத்தை கேட்கிறதான நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு உமக்காய் பிரகாசிக்க கிருபை தாரும் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் என்று வாசிக்கிறோமே உம்முடைய வசனம் நாள் முழுதும் என் தியானம் என்று வாசிக்கிறோம் அப்பா உம்முடைய வசனங்களை ஆண்டோரே சிந்தித்து உம்முடைய வசனத்தின் வழிகளில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு உமக்காய் பிரகாசிக்க சுடரை போல் பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும்
பரிசுத்தாவியானவரே இந்த நாட்களில் ஒவ்வொரு உள்ளத்தையும் வசனத்தின் ஆழத்தில் நடத்தி பரிசுத்தாவிக்காய் காத்திருந்து பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் நீர் அதிகாரப்படுத்தும். அந்த அபிஷேகத்தின் நிறைவுக்கு நேரே எங்கள் சபை மக்களை நீர் நடத்தும். புத்தி சொல்லி போதித்து வழி நடத்துகிற பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே உம்மை நல்ல துணையாய் தலைவராய் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவரும் வைத்துக் கொள்ள கிருபை தாரும். தாழ்த்தியுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, கிருபைக்குள் மறைத்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்த வேத பகுதிக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோவான் சுவிசேஷம் 14:16-17 வாக்கியங்களை நாம் நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகி வேறொரு தேற்றரவாளரை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் சமூக ஜீவியாயிருக்கிறான். அவன் தனித்து வாழ முடியாது. அவனுக்கு உடன் உறவுகள் அவசியம். நண்பர்கள் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறார்கள். வாழ்வின் பயணத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆழமாய் நேசித்து அன்பு பாராட்டி ஐக்கியம் கொள்வதற்கு நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நண்பர்கள் காணப்படுகிறார்கள். குறிப்பாய் இருள் நிறைந்த உலகத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்த தேவனுடைய அன்பு பிள்ளைகள், அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவளை தனிமையாக விடவில்லை. பிசாசின் அதிகாரத்திலிருந்து தேவகுமாரனுடைய அதிகாரத்திற்கு வேறு பிரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பரலோக அரசாங்கத்தோடு தொடர்பு கொள்ளும் நிலைமையில் பழைய உலகத்தில் அவர்கள் வாழும் பொழுது அவர்களுக்கு தேவையான சகலமும் கர்த்தர் கொடுப்பதற்கு வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதில் மிக பிரதானமான ஒரு பங்குதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை பரலோகத்தின் தேவன் மிக முக்கியமான ஒரு ஒத்தாசையாய், உதவியாய், நண்பனாய் நமது வாழ்க்கையிலே தேவன் கண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அருளிய மிகப்பெரிய வாக்குறுதி அதுதான். ஸ்தோத்திரம். கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றார். ஸ்தோத்திரம். பிதாவின் ஆவியானவர் பரிசுத்தாவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் பரிசுத்தாவியானவர், பிதாவினிடத்திலிருந்து வரக்கூடிய கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட திருத்துவத்தில் மூன்றாம் அவராகிய பரிசுத்தாவியான தேவன், தெய்வத்துவ குணாதிசயங்களை உடையவர், தெய்வமாயிருக்கிறவர். அந்த பரிசுத்தாவியாகிய தெய்வத்தை இந்த உலகத்தில் வாழக்கூடிய அற்பர்களாகிய நமக்கு ஆண்டவர் வாழ்வின் பங்காளராக, துணையாளராக, சிறந்த நண்பனாக நம்மோடு என்று கூட இருப்பதற்கு வேண்டி ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த பரிசுத்தாவியானவருடைய துணை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையாக இந்த உலகத்தில் வாழவே முடியாது. பரிசுத்தாவியானவருடைய துணை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு அசாத்தியமாகும், அர்த்தமற்றதாகும். ஆக ஆண்டவருடைய பார்வையில் மிக முக்கியமாய் கண்ட, பரலோகம் திட்டமிட்டு
தந்த பரிசுத்தாவியானவரை சிறந்த நண்பனாக நாம் மாற்றி அவரோடு நாம் கொள்ளக்கூடிய ஐக்கியத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் வெற்றி அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்தாவியானவரை நாம் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டால் நமக்கு கிடைக்கக்கூடியதான சில நன்மைகளை இந்த நாளிலே வேதத்திலிருந்து நாம் சிந்திப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆதி சீஷர்களுக்கு ஆண்டவர் இயேசு சொன்னார், அப்போஸ்தலர் 1:4, 5, 8 ஆகிய வாக்கியங்களிலே, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்டு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆண்டவர் இயேசுவின் மரணத்தின் பொழுது சீஷர்கள் சிதறி பதறி ஓடினார்கள். அப்படியான உயிர்த்தெழுதல் நடந்த பின்னும் கலங்கி போன சீஷர்கள், எங்களுடைய பழைய தொழிலுக்கே நாம் போய்விடுவோம் என்று போய்விட்டார்கள். யூதரை கொண்ட பயம், இயேசுவுக்கு இந்த பாடு ஆனால் எங்களுக்கு இந்த பாடு என்ற நிலை. அன்றாட வாழ்விலே இயேசுவை சார்ந்திருந்த சீஷர்களுக்கு இனி வாழ்வின் பயணம் எவ்விதம் அமைந்திருக்கும், பழைய தொழிலுக்கு நாம் போய்விடுவோம் என்ற அங்கலாய்ப்பினால் பழைய தொழிலுக்கு போனார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களை தேடிச் சென்று திரும்பும் அவர்களை ஞாபகப்படுத்தி, உயிர்த்தெழுந்த இயேசு பரமேறி போகும் பொழுது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற போய் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டு அனுப்பும் பொழுது, அந்த பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். அந்த கலங்கி நின்ற சீஷர்கள் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். நேரே போய் உயிர்த்தெழுந்த காட்சி கண்ட சீஷர்கள், ஆமென், பரமேறி செல்ல இயேசுவை நோக்கி பார்த்த சீஷர்கள் நேரே எருசலேமுக்கு போய் தேவ சமூகத்தில் தொடர்ந்துள்ள 10 நாட்கள் காத்திருந்தார்கள். அந்த பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டார்கள். அந்த கூட்டத்தில் தான் எருசலேமில் கூடி திரளான ஜனங்களுக்கு பேதுரு மற்ற சீஷரோடு மத்தியிலே எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பொழுது 3000 பேர் ஆண்டவர் இயேசுவை வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று சபையோடு சேர்க்கப்பட்டார்கள். 3000 பேர் விசுவாசித்து முன் வர வேண்டுமேயானால் இன்னும் எத்தனை 1000 பேர் அந்த செய்தி அன்றைக்கு கேட்டிருப்பார்கள். இது எப்படி நடந்தது? ஆச்சரியம். அந்த ஜனங்களுக்கு முன்னே நிற்பதற்கு ஆண்டவர் பரிசுத்தாவியின் மூலமாய் பேதுருவை பலப்படுத்தினார். அப்போஸ்தலர் 3:3 பிரவிச்சப்பாணி எருசலேம் ஆலயத்தின் வாசலண்டலே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்ததான அந்த மனிதனுக்கு பேதுரு யோவான் மூலமாய் ஆண்டவர் செய்த அற்புதம், அவன் எழும்பி நடந்து குதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த கண்டதான திரள் கூட்ட ஜனங்கள் ஓடிக்கூடி, இது எப்படி நடந்தது என்று விசாரித்து, இது எங்களுடைய சொந்த பக்தியினால் அல்ல, இது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவன் அற்புத சகம் பெற்றிருக்கிறான் என்று சொல்ல, ஜனங்கள் இன்னும் திரளானோர் ஆண்டவர் இயேசு மேல் விசுவாசம் வைத்தார்கள். இதை கேள்விப்பட்ட, இதை கண்ட அதிகாரிகள் எத்தனை பேர் கூடினார்கள்? அப்போஸ்தலர் 4 நாம் பார்க்கும் பொழுது, இதை கண்டு சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்தபடி மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவருடைய தொகை ஏறக்குறை 5000 ஆயிருந்தது. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகள் மூப்பரும்
வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி பேதுருவை யோவானை அவர்கள் நடுவிலே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். பேதுரு பரிசுத்தாவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த அந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை என்று ஆணித்தரமாய் பேதுரு இத்தனை பெரிய சனகரியும் சங்கத்து அதிகாரிகளுக்கு முன்னே உரத்த சத்தமாய் கூறினான். அந்த சனகரியும் சங்கம்தான் இயேசுவை தீர்ப்பு செய்து சிலுவையில் அறைந்தது. அதை கண்டு அந்த நாளிலே ஒரு அற்பமான பெண்ணுக்கு முன்னே பயந்து மூன்று தரம் மறுதளித்தவன் தான் இந்த பேதுரு. ஆனா ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மையானது! பரிசுத்தாவியங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நாட்களுக்குள்ளேயே அந்த கோழைத்தனமான பேதுருவை ஆண்டவர் பலசாலியாய் ஞானம் நிறைந்தவனாய் அதிகாரம் உள்ளவனாய் திராணி உள்ளவனாய் ஆண்டவர் நிறுத்தி கர்த்தருடைய சாட்சியை பகிர்ந்ததை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானோருடுள்ள ஐக்கியம், எதிர்ப்புகள், சவால்கள், பயங்கள் நடுவிலே பேதுருவையும் யோவானை பலப்படுத்தினார் அந்த ஆண்டவர். இன்றும் நம்மோடு இருக்கிறார். நாம் அந்த பரிசுத்தாவியானவரை வாழ்க்கையிலே பெற்று அவரோடு நம் ஐக்கியத்தை பாதுகாப்போமே. ஆனால் அந்த சீஷருக்குள்ளே விளங்கின பலம் நமக்குள்ளேயே விளங்கும். அந்த பலத்தினால் நம்முடைய பயங்கள் மத்தியிலே, இக்கட்டுகள் மத்தியிலே, சவால்கள் மத்தியிலே, எதிர்ப்புகள் மத்தியிலே நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி நிறுத்துவதற்கு இன்றைக்கும் பரிசுத்தாவியின் மூலமாய் ஆண்டவர் விருப்பமாயிருக்கிறார். அப்போஸ்தலர் 6 நாம் 1 ஐக்கியம் முதல் வாசிக்கும் பொழுது, சீஷர் தொகை பெருகிய பொழுது ஜனங்களை பராமரிப்பு செய்ய வேண்டிய பணி அதிகரித்த பொழுது அப்போஸ்தலர்கள் பணிவிடை செய்வதற்கு 7 பரிசுத்தாவி ஞானமும் நற்சாட்சியும் உள்ள 7 தெரிந்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அதிகாரப்படுத்தி பணிவிடைக்கு ஏற்படுத்தினார்கள். அதிலே ஒருவனாகிய ஸ்தேவான், 6:8 வாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தோத்திரம். இப்ப சாதாரண மக்களை ஆண்டு பரிசுத்தாவியினால் நிரப்பிய பொழுது அவர்கள் பிரபலமான நற்சாட்சியுள்ள விசுவாசத்தினால் நிறைந்த அங்கீகாரம் உள்ள தலைமைத்துவ பண்புள்ள கர்த்தருடைய செயல்களை வெளிப்படுத்தக்கூடிய முன்னணி தலைவர்களாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. சாதாரண மக்களை தலைவர்களாக சமூகத்திற்கு முன்னே மறுரூபப்படுத்தி உயர்த்தி நிறுத்திய பரிசுத்தாவியானவரின் செயலை நாம் அங்கே பார்க்க முடியும். இன்றும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவியானவரோடு ஐக்கியத்தை பாதுகாக்கிற ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு பிள்ளை, ஒரு சகோதரன் ஒரு வீட்டில் இருப்பாரே. ஆனா அந்த வீட்டுக்குள்ளே அந்த உள்ளத்தின் மூலமாய் விசேஷித்த தலைமைத்துவத்தை இன்றைக்கு மாணவர் வெளிப்படுத்துவார். அந்த வீட்டிலே ஒவ்வொருவரையும் முன்னணியிலே உயர்த்தி நடத்துவதற்கு விசேஷித்த நற்குணங்களோடு, நற்பண்புகளோடு, அதிகாரத்தோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் இருக்கிற நபர்களை கர்த்தர் சிறந்து விளங்கப்படுவார்.
ஆமென். பிலிப்பின் மூலம் அற்புத அடையாளங்களை செய்த ஆண்டவர் பரிசுத்தாவியானவரோட ஐக்கியத்தினை பாதுகாக்கிற உள்ளங்கள் மூலமாய் வீடுகளிலே அற்புதம் நடக்கும். ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் நீங்கும், தரிசனங்கள் பெற்றுக் கொள்வார்கள், விடுதலைகள் உண்டாகும், தலைமைத்துவம் வெளிப்படும். வேதத்தை இந்த நாட்களில் வாசித்து தியானித்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து ஜபங்களில் மூன்று வேளை தரித்திருந்து பரிசுத்தாவியானவரோடு ஐக்கியத்தை பாதுகாக்கிற ஒரு தாய் ஒரு வீட்டில் இருக்குமையானா, ஒரு தகப்பன் வீட்டில் எழும்புவானேயானா, ஒரு பிள்ளை வீட்டிலே வளருமையானா, அந்த வீட்டிலே விசேஷித்த தெய்வீக தலைமைத்துவ பண்புகளோடு கூட அதிகாரம் உள்ள சிலரை கத்தர் எழுப்புவார். அவர் வீட்டுக்குள்ளே மட்டுமல்ல சபையிலே அவர்கள் காணப்படுவார்கள், அவர்கள் தேசத்திலே வெளிப்படுவார்கள். கத்தர் பலரை எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரோடு உள்ளதான ஐக்கியம் தலைமைத்துவத்திற்கு நம்மை நடத்துகிறது. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 8:5 வரையில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஏழு பேரில் இன்னொருவனாகிய பிலிப் என்பவனை கத்தர் ஆவியினால் வழிநடத்தி சமாரியாவிற்கு கொண்டு போய் சமாரிய பட்டணத்தில் அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அநேகர் அதை கவனித்தார்கள். அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டு போயிட்டு அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமானார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பிலிப்புவை தொடர்ந்து பரிசுத்தாவியானவர் வனாந்தர பகுதியில் வழிநடத்தி ஒரு எத்தியோப்பிய மந்திரி எருசலேமிலே ஆராதனை செய்து எத்தியோப்பியாவுக்கு ரதத்திலே கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ரதத்தோடு சேர்ந்து நடக்க சொல்லி அவனுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பரிசுத்தாவியானவர் பிலிப்புவை வழிநடத்தினார். ஒரு வழிகாட்டி வழி நடத்தி செல்வது போல பரிசுத்தாவியானவர் சாதாரண உள்ளத்தை தலைமைத்துவத்திற்கு கொண்டு வந்து அவர்களை விசேஷ பணிகளுக்கென்று ஆவியானவர் வழி நடத்தி மந்திரியை கர்த்தருடைய சத்தியத்தை அறிவதற்கும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருடைய சாட்சியாய் ஒரு தேசத்திற்கு மாற்றத்தை உண்டாக்கவும் சாதாரண நபரை கர்த்தர் பயன்படுத்தினதை நாம் அப்போஸ்தலர் 8 பார்க்க முடியும். பரிசுத்தாவியானவர் சிமியோன் என்ற வயோதிப உள்ளம் ஆண்டவர் இயேசுவை பாலனாக ஆலயத்தில் கொண்டு வரும் பொழுது ஆவியானவரின் ஏவுதலினால் ஆலயத்திலே கடந்து வந்தார். அவர் இஸ்ரவேலுடைய ஆறுதலுக்கு வேண்டி காத்திருந்தவர். இஸ்ரவேலின் பரிசுத்தரை காணுவதற்கு முன்னே அவன் மரிப்பதில்லை என்று அவருக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த வாஞ்சையோடு இருந்தவரை பரிசுத்தரை வழிநடத்தி குறித்த நேரத்தில் பெற்றார். இயேசுபாலனை ஆலயத்தில் கொண்டு வரும் அதே நேரத்தில் அவரும் அங்கே ஆலயத்தில் கடந்து வந்து இயேசுபாலனை அந்த மெய்யான இரட்சகர் என்பதை அறிந்து கையெடுத்து வாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினீரே என்று மகிழ்ந்து பூரிக்கிறதை நாம் லூக்கஸ் விசேஷம் 2:25 நாம் பார்க்கிறோம். இயேசுவை ஞானஸ்தானத்தை தொடர்ந்து பரிசுத்தாவியானவர் வனாந்தரத்தில் உபவாசத்திற்கு நடத்தினார். அப்போஸ்தலர்களை ஊழியத்திற்கு நடத்தினார். ஆம், ஒரு வழிகாட்டி ஒரு புதிய இடத்திலே நாம் போகும் பொழுது நமக்கு அவசியம் வாழ்வின் தொடர்ந்துள்ள பயணத்தை எவ்விதம் செய்வது, நான் என்ன செய்வேன், எங்கே போவேன், இனி என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதிருக்கும் பொழுது இவையெல்லாம் முன்னறிந்த நம்முடைய ஆண்டவர் உனக்கு வழிகாட்டுவதற்கு பரிசுத்தாவியானவரை உனக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஸ்தோத்திரம். அந்த வழிகாட்டியானவர் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை வழி நடத்துவார். எங்கே போக வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை பரிசுத்தாவியானவர் நம்மோடு இருந்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த நல்ல நண்பர். ஸ்தோத்திரம். ஆம், ஒரு நாள் அல்ல, மரண பரியந்தம் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலும் நமக்கு வழி நடத்துவதற்கு தரப்பட்டிருக்கிற பரிசுத்தாவியானவருக்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன்.
வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு மேன்மையான சிலாக்கியம் நாம் பரிசுத்தாவியின் மூலமாய் பெறுகிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, அப்போஸ்தலர் 13:2 அநேகரை ஊழியத்திற்கு தகுதிப்படுத்துகிறார். அப்போஸ்தல ஊழியத்திற்கு, முழு நேர ஊழியத்திற்கு ஆண்டவர் தகுதிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடையதான திருப்பணிக்கு முழு நேரமும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க கூடியதான அன்பு உள்ளங்களை ஆயத்தப்படுத்துகிறார், வேறு பிரிக்கிறார். அதற்கென்று கர்த்தர் அனுப்புகிறதை பர்னபாவும் பவுலையும் ஆராதனை செய்து கொண்டிருந்த நேரத்திலே பரிசுத்தாவியானவர் தான் தெரிந்து கொண்ட ஊழியத்திற்கு அவரை பிரித்து அனுப்பும்படிக்கு சொல்லவே முதல் மிஷனரி பயணம் அந்தியோக்கியாவில் இருந்து பவுலும் பர்னபாவும் சேர்ந்து அவர்கள் கடந்து போய் அநேக சபைகளை ஸ்தாபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இருக்கிற சிலரை உன்னத நோக்கங்களுக்காக முன்கண்ட தேவன் அவளை தான் தெரிந்து கொண்ட ஊழியத்திற்கு அவளை வேறு பிரித்து ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தாவியானவரோடு உள்ள ஐக்கியம் சாதாரண நிலைமையிலிருந்து அசாதாரண தலைமைத்துவத்திற்கும் உலகம் அறியக்கூடியதான பிரபல்ய ஊழியங்களுக்கும் கர்த்தர் உயர்த்தி நடத்துவதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். சகரியா லூக்காஸ் விசேஷம் 1:67 முதல் நாம் புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நாபகனுடையதான தகப்பன் சகரியா தெய்வ தரிசனம் கண்டு அந்த நேரம் முதலே வாய் பேசாமல் அமைந்து போன அந்த தகப்பனார், ஆசாரியனாயிருந்த அந்த தகப்பனார், தன் வாக்குத்த மகன் பிறந்த பொழுது 10 ஆகும் பொழுது யோவான் ஸ்நாபகனுடைய பிறப்பின் நிலைமையில் அவருடைய வாய் திறந்து தீர்க்க தரிசனம் பேசுகிறதை நாம் லூக்கா 1:67 முதல் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 13:1 தீர்க்க தரிசிகள் அந்தியோக்கிய சபையிலே கூடியிருந்து ஆராதியனை செய்து ஜனத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்ததை அங்கே பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 11:28 அகபு என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசி அக்காலத்தில் தேசங்களுக்கு வரக்கூடிய பஞ்சத்தை குறித்து முன்னறிவித்தான். அவன் சொன்னபடியே பஞ்சம் வந்தது. அப்பொழுது விசுவாசிகள் ஒன்று கூடி பாதிக்கப்பட்ட உள்ளங்களுக்கு பாதுகாப்பை அன்றைக்கு கொடுத்து உதவி செய்தனர் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். மறைபொருட்களை பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தி காணச் செய்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிற பொக்கிஷங்கள், ஐஸ்வர்யங்கள், தேவ ஞானம், தேவனுடைய அன்பு, அளவற்ற ஐஸ்வர்யங்களை, ஆண்டவருடைய கிருபைகளை பரிசுத்தாவியானவர் காணச் செய்கிறார். ஸ்தோத்திரம். திரை நீக்கி காணச் செய்கிறார், வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற மேலான நன்மைகள் இருக்கிறது, உன்னதமான திட்டங்கள் இருக்கிறது, தேவனுடைய சிருஷ்டிப்பின் நோக்கங்கள் இருக்கிறது. தன்னை குறித்த தேவனுடைய சிறந்த திட்டங்களை பரிசுத்தாவியானவர் கூட இருந்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எந்த ஒரு மனிதன் பரிசுத்தாவியானவரோடு இசைந்து ஒன்றுபட்டு சிறந்த நண்பனாக மாற்றி ஐக்கியத்தை வலுப்படுத்துகிறானோ அந்த சிறந்த நண்பனாகிய பரிசுத்தாவியானவர் தேவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதனை குறித்த தெய்வ திட்டத்தை காணச் செய்கிறார், உணரச் செய்கிறார், அதை பெற்றுக்கொள்வதற்கு அவனை வழி நடத்துகிறார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் 1 Corinthians 12 விவரித்திருக்கிற 9 வரங்கள், வெளிப்பாட்டின் வரங்கள், ஞான வரங்கள், ஆமென், அற்புதத்தின் வரங்கள், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிதல் என்றதான ஞான வரங்களையும், விசுவாசம், அற்புதங்களை செய்கிற வல்லமை, நோய்களை குணமாக்குகிறதான சக்தியை குறித்த வல்லமை வரங்களையும், தீர்க்க தரிசனம் உரைத்தல், வியாக்கியானம் பண்ணுதல், ஆமென், பற்பல பாஷைகளை பேசுதல் என்ற வெளிப்பாட்டு வரங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்ற ஆவியின் திவ்ய சுபாவங்களை கொடுக்கிறார். தேவனுடையதான ஞானங்களை, அறிவுகளை, பலனை, பார்வையை, சிந்தையை தனக்குள்ளே பகர்த்தி கொள்ள ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய உயர்ந்த திவ்ய
பண்புகளை தன் வாழ்க்கையிலே பகிர்ந்துக்கொள்ள பரிசுத்தாவியானவரோடுள்ள ஐக்கியம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில உதவி செய்கிறதை நாம் பார்க்க முடியும். சாதாரண மனிதனை தெய்வத்துவமுடைய தெய்வ குண விசேஷங்களுடைய உயர்ந்த சிறந்த மனிதனாக மாற்ற பரிசுத்தாவியானவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆம், வெளி வரங்களுக்கு நேராக, திவ்ய சுபாவங்களுக்கு நேராக அவைகளை வெளிப்படுத்தி உணர்த்தி அந்த உள்ளங்களை பெற்றுக்கொள்ள செய்து விசேஷமாக்குகிற கிரியையை பரிசுத்தாவியானவர் என்றும் செய்கிறார். ரோமர் 14:17 வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. அப்போ பரிசுத்தாவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது சந்தோஷத்தை பகிர்கிறார். உலகம் நிந்திக்கிறது, தனிமைப்படுத்துகிறது, துக்கப்படுத்துகிறது, குற்றப்படுத்த நினைக்கிறது, அற்பமாய் நடத்த விரும்புகிறது. ஒருவேளை இந்த உலகம் உபத்திரவப்படுத்தலாம், ஆனால் அவைகளின் மத்தியில் உலகம் அறியாத, உலகத்தால் எடுக்க முடியாத, கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை பரிசுத்தாவியானவர் கொடுக்கிறார். சிறைச்சாலையில் ரோமாபுரியிலாயிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் கிறிஸ்துவுக்குள் தான் பட்ட பாடுகளுடைய மத்தியிலும், ஸ்தோத்திரம், அவன் தான் சந்தோஷமாயிருப்பதை கொலோசியர் 1:24 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3:1-4 அவன் விசுவாசிகளுக்கு சொல்லும் பொழுது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என மறுபடியும் அமேன் எழுதுகிறேன் என்று சொல்லுகிறான். 1 தெசலோனிக்கேயர் 5:16 வாக்கியத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று கர்த்தருக்குள்ளே புத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8:8 சமாரியாவின் பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை குறித்து கன்னியாகிய மரியாளுக்கு தேவதூதன் சொன்ன பொழுது பயந்து போனாள், கலங்கினாள், இது எப்படி ஆகும் என்று ஆச்சரியப்பட்டாள். ஆனால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று தேவதூதன் மரியாளை திடப்படுத்தி அவளை உறுதிப்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு எலிசபெத், யோவான் ஸ்நாபகனுடையதான தாயின் வீட்டுக்கு, ஆமென், எலிசபெத்தின் வீட்டுக்கு அவளை அனுப்பினார். அங்கே பரிசுத்தாவியானவர் எலிசபெத்தின் மூலமாய் தீர்க்க தரிசன ஆவியினாலே மரியாளுக்கு சொன்ன வார்த்தையினால் எலிசபெத்து களி கூற, அவருடைய வயிற்றில் 6 மாதமாயிருந்த யோவான் ஸ்நாபகன் களி கூற, மரியாள் ஆனந்த குதூகலமடைய சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டு அவருடைய பயம் மாறி கவலைகள் தீர்ந்து திடப்படுவதற்கு, உறுதிப்படுவதற்கு கர்த்தர் வழி நடத்தினார். ஆம், பரிசுத்தாவியானவர் இன்று நமது வாழ்க்கையில வரும் பொழுது நம்முடைய பயங்கள் மாறுகிறது. என்னாகும், இது எப்படி ஆகும் என்ற கவலைகள் மாறுகிறது. அதன் மத்தியிலே திடனும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கு தர. எத்தனை பேர் சந்தோஷிக்கிறீங்க? ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். ஆம், அடிகள் காயங்கள் மத்தியிலே ராக்காலத்தில் எழும்பி பவுலும் சீலாமும் பிலிப்பியிலே பாடி துதித்தார்களே. சங்கிலிகள் கையிலே தொங்கியது, கால்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்டிருந்தது, இருதயம் சந்தோஷத்தால் ஆவியினால் நிரப்பப்பட்டு அவள் பாடிய பொழுது சிறைச்சாலை அதிர்ந்தது, கட்டுகளும் அவிழ்ந்தது, கதவுகளும் திறந்தது. சிறைச்சாலைக்காரன் குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளாய் கடந்து வரவும் அன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்று ஒரு மகிமையான திருச்சபை பிலிப்பி பட்டணத்திலே ஆரம்பிக்கவும் பரிசுத்தாவியின் சந்தோஷத்தின் செயல்பாடு வெளிப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். ஆம், அந்த பரிசுத்தாவியானவரோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் பெருகுகிறது. எவ்வளவு குறைகள், எவ்வளவு அனுகூலமற்ற சூழ்நிலைகள், எவ்வளவு பயமுறுத்தல்கள், எவ்வளவு அசாத்தியங்கள் சூழ்ந்திருந்தாலும் அதன் மத்தியிலே பரிசுத்தாவியானவர் தேவனுடைய பாதையை நமக்கு காண்பித்து சந்தோஷத்தால் நம்மை நிரப்பி வழிநடத்துகிற மேன்மையை நாம் காண முடியும். அப்போஸ்தலர் 9:31 பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஆறுதலினால் சபைகள் வளர்ந்து பெருகின என்று நாம் பார்க்கிறோம்.
பரிசுத்தாவியானவர் ஆறுதல் படுத்துகிறார், தேறுதல் படுத்துகிறார். ஸ்தோத்திரம். ஒரு கோர்ட்டிலே நீதிமன்றத்தில் கடுமையான விசாரணையின் பொழுது பதில் சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு தொடர்ந்து தன்மேல் துணிக்கப்படுகிற கேள்விகளுக்கு முன்னே கலங்கி எனக்கு உதவி செய்ய யாருண்டு என்று அங்குமிங்கும் பார்க்கக்கூடிய நேரம் வரும். அந்த நேரத்தில் கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒருவர் சூழ்நிலையை புரிந்து சரியானதை அறிந்து தன் பக்கத்தில் கடந்து வந்து தனக்கு உதவியாக பதில் சொல்ல உதவி செய்யும் பொழுது ஸ்தோத்திரம். ஒரு வக்கீல் கூட இருக்கிற ஒருவர் உதவி செய்யும் பொழுது இவருக்கு உண்டாகக்கூடியதான நம்பிக்கை ஆறுதல், ஹா என்னை திடப்படுத்த, எனக்கு பதில் சொல்ல, எனக்கு ஆதரவாயிருக்க ஒருவர் உண்டே என்று சொல்லி திடப்படுகிற ஒரு நிலைமை அங்கே காண முடியும். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கையிலே துடனற்று போகிற நேரங்கள் வரும். ஒன்றின் மேல் இன்னொன்று என்று வாழ்வின் தாக்கங்களிலே கலங்கி நிற்கிற நேரங்கள் உண்டு. எல்லாரும் இந்த உலகத்தில் நம்மை அந்த நேரத்தில் விட்டு தனிமையாய் மாறலாம். என்ன அம்மால் ஒன்று செய்ய முடியாது என்று எல்லாரும் பாராமுகமாய் கடந்து போகலாம். ஆனால் எவர் மாறினாலும் யார் கடந்து போனாலும் வாழ்வின் பாதையில் கூட இருந்து வெட்கப்படாமல் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய கூட இருக்கிற, என்னாலும் கூட இருக்கிற இயேசுவை போன்ற இன்னொருவர் தான் பரிசுத்தாவியானவர். அவர் அவரோடுள்ள ஐக்கியம் நம்மை ஆறுதல் படுத்தும், நம்மை திடப்படுத்தும். நம்முடைய துக்கங்களிலே, தனிமைகளிலே, சவால்களிலே நம்மை தேற்றி நம்மை நடத்துவதற்கு பரிசுத்தாவியானவர் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். யூதா 20 வாக்கியத்தில் நாம் பார்க்கிறது போல தேவ சன்னிதானத்திலே, ஸ்தோத்திரம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஸ்தோத்திரம். ஆம், கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்க அதற்கு ஆயத்தப்பட பரிசுத்தாவியானவர் உதவி செய்கிறார். நல்ல நண்பனாகிய பரிசுத்தாவியனோடு நான் ஐக்கியத்தில் வளரும் பொழுது தெய்வக்குமாரன் கிறிஸ்து தன்னுடைய சபையை சேர்த்துக்கொள்ள இந்த உலகத்தில் வரும் பொழுது, தன்னுடையவர்களை சேர்த்துக்கொள்ள வரும் பொழுது, கரை துறை ஒன்றுமில்லாம பரிசுத்தம் பிழையற்ற நிலையில் அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக அவரை போன்ற திவ்ய சுபாவமுள்ள அவர் எதிர்பார்க்கிற சகல பண்பு குணவிசேஷங்களுடைய ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மனவாட்டியைப் போல கர்த்தருக்கு முன்னே மகிமையாய் காணப்படுவதற்கு பரிசுத்தாவியானவர் தரமுயர்த்தி 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 கர்த்தருக்கு முன்னே வெட்கப்படாமல் நிற்பதற்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தாவியை நாம் எவ்விதமாய் பெற்றுக்கொள்ள முடியும்? லூக்கா 11:13 கேளுங்கள், இயேசு சொன்னார், கேளுங்கள், உங்களுக்கு தரப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை முட்டையை கேட்டால் முட்டையை கொடுக்கிறான், மீனை கேட்டால் மீனை கொடுக்கிறான். அப்படின்னா ஆண்டவனிடத்தில் பரிசுத்தாவியை கேட்டால் எப்படி ஆண்டவர் தராம இருப்பார் என்று இயேசுதாமே அங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த பரிசுத்தாவியை நீங்க கேட்டால் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். யோபேல் 2:28 மாம்சமான யாவர் மேல் கடைசி நாட்கள் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினார். நாம் எவரும் கேட்கும் முன்னே வாக்கு பண்ணினார். அப்போஸ்தலர் 2:38-39 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் உரியது என்று பேதுரு மூலமாய் திருவிளம் பற்றினார். ஆண்டவருடைய வாக்குறுதி விசுவாசிக்கிற உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, வரக்கூடிய தலைமுறைக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற உரிமை கொள்ள வேண்டும். ஆனால் உனக்குரியதாய் தந்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவியை உனக்கு நீ சொந்தப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலர் 5:32 நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்திற்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு தீர்மானிப்பது உண்மையா? உத்தமமாய் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நீ வாக்குப்பண்ணின பரிசுத்தாவி எனக்கு தாரும் என்று நீ கேட்பாயின்னா நிச்சயமாய்
கீழ்ப்படுகிற உன்னை பரிசுத்தாவியினால் அவர் நிரப்புவார். ஸ்தோத்திரம். இதுவரை ஞான ஸ்நானம் நீ பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலோ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலோ, இந்த நாளிலாகிலும் இந்த மகிமையின் கிறிஸ்துவை நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை பண்ணி அவரோடு நீ கேட்பாயினா இந்த மகிமையான பரிசுத்தாவியை உனக்கு தருவதற்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நாம் கைபேசியின் மூலமாய் இன்றைக்கு ஜனங்கள் மூழ்கி இருக்கிறாங்க. வாட்ஸ்அப் மெசேஜ்களை பார்த்து உலகத்தினுடைய நண்பர்களோடு உள்ளதான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு எவ்வளவு மணிக்கூறுகள் இன்றைக்கு மக்கள் செலவு செய்கிறார்கள். ஒரு மருத்துவ நிபுணர் சொல்லுகிறார், உண்மையிலேயே மனுஷன் இன்றைக்கு மனவியாதி பிடித்திருக்கிறான். படிப்பிலே அழுத்தங்கள், அன்றாட வாழ்க்கையில் இந்த வாட்ஸ்அப்பின் மூலமாய் மனதில் திணிக்கப்படுகிற அழுத்தங்கள் சொல்லி முடியாதது. அது மனிதனை பைத்தியக்காரனாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆம், அவர் மருத்துவ நிபுணர் சொல்லுகிறார், வாட்ஸ்அப்பை விட்டு வெளியேவா என்று சொல்லுகிறார். அநேகர் தற்கொலை பண்ணுகிறார்கள், மனநோயாளிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலக பிரகாரமான நட்புறவுகளும் அறிவுகளும் மனிதனை பைத்தியமாக்கி கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே ஸ்தோத்திரம், மெய்யான அன்பை, பரிசுத்தத்தை, மகிழ்ச்சியை, ஆறுதலை, ஐக்கியத்தை, வாழ்வில் நட்புறவை கட்டளையிட்டு தந்து நம்மை உன்னதங்களுக்கு நேராக நித்திய சந்தோஷத்திற்கும் பொக்கிஷங்களுக்கும் மறைவான இரகசியங்களுக்கும் உன்னதமான நித்திய நன்மைகளுக்கு நேராக நடத்துகிற சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம், பலத்தின் மேல் பலன், ஜெயத்தின் மேல் ஜெயம், மகிமை மேல் மகிமை என்று வழிநடத்தக்கூடிய இந்த பரிசுத்தாவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் பொழுது அவரோடு ஐக்கியத்தை பேணிக்கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே அவரோடு சேர்ந்து நடவுங்கள், அவரோடு பேசுங்கள், ஸ்தோத்திரம், அவரோடு வாழ்க்கை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபத்திலே தரித்திருந்து பரிசுத்த பவுல் சொன்னது போல, மற்ற எல்லாரை பார்க்கலாம் அதிகமாக நான் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிக்கிறேன். தனிமையில் ஆண்டவரோடு பேசுங்கள், சம்பாஷணை பண்ணுங்கள். வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக பிதாவினிடத்தில் உங்களோடு சேர்ந்து அவர் ஜெபம் பண்ண உதவி செய்வார். அந்நிய பாஷையில் தேவனுடைய ரகசியங்களை பேசி மகளை கர்த்தர் கிருபை தருவார். ஆண்டவரை குறித்த அன்பிலும் ஐக்கியத்திலும் வளர பரிசுத்தாவியான பலப்படுத்துவார். ஐக்கியத்தை நாடுவோம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளையே, பரிசுத்தாவியோடு ஐக்கியத்தை, நட்புறவை வளர்த்திக்கொள். கடந்த ஒரு வாரத்தில் எவ்வளவு நேரம் இந்த பரிசுத்தாவிக்குள்ளாய் நாம் மாற ஏதுவாயிற்று? கடந்த மாதங்களில் இவ்வளவு நேரம் இந்த பரிசுத்தாவியானவரோடு நாம் உறவாடி மகளை ஏதுவாயிற்று? இந்த மகிமையான பரிசுத்தாவியானவர் நமக்காக நம்மோடு பேசுவதற்கு, தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி தருவதற்கு, நமக்கு வேண்டி தேவன் ஆயத்தம் பண்ணின உன்னத திட்டங்களுக்கு நம்மை நடத்தி செல்வதற்கு காத்திருக்கும் பொழுது அவரோடு பேசாமல் இருப்பது, அவரோடு நட்புறவை வளர்க்காமல் இருப்பது எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலையாகும். இந்த நாட்களிலே இந்த பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு நபராய் நீ காணப்படுவாயே. ஆனா ஒரு தாகம் இருக்கட்டும், அழிந்து போகிற, ஏமாற்றுகிற, சில காலத்துக்குரிய தேவையற்ற, குப்பைக்கு ஏதுவான அற்பமான பேச்சுக்களின் சிந்தைகளை தரக்கூடிய வீணான நண்பர்களை வாழ்க்கையிலே கொண்டு நீ ஏமாந்து துக்கப்பட்டு வாழ்க்கையிலே நீ மனம் முறிவடைவதற்கு முன்னே நித்திய நண்பனாகிய பரிசுத்தாவி, பரலோகத்தின் தேவன் தெரிந்து உனக்கு தரக்கூடிய வாழ்வின் பங்காளராகிய பரிசுத்தாவி, நீ வாஞ்சிப்பாயாக, தேடுவாயாக, விரும்புவாயாக. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யங்களிலே அவர் உன்னை நடத்துவார். வரும் காலங்களை குறித்து உனக்கு வெளிப்படுத்தி தருவார். உனக்கு வேண்டி அக்கறை உள்ள, உனக்கு வேண்டி மகிமையான திட்டங்களை வைத்து காத்திருக்கிற அந்த பரிசுத்தாவியை நீ பெற்றுக்கொள்வாயின்னா, வாருந்தூயாவியே என்னை நடத்துங்க.
என்னை நிரப்புங்க, எனக்கு புத்தி சொல்லுங்க, இதோ உமது அடியேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்பீங்கன்னா பரிசுத்தாவியானவருடைய விருப்பம் நீ அறியவும் அதை செய்யவும் கர்த்தருனை பலப்படுத்துவார். தேவாதி தேவன் உலக தோற்றம் முன்னே உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம், உன்னை சிருஷ்டிக்கிற நோக்கத்தையும் அதை நிறைவேற்றக்கூடிய வழிமுறையையும் பரிசுத்தாவியான உனக்கு வெளிப்படுத்தி தருவார். இந்த நாளிலே ஆண்டவர் மறுபடியும் நம்மை அன்போடு உணர்த்துகிறார். திருச்சபையே, தேவ பிள்ளையே, தம்பியே, தங்கையே, வாலிபனே, தகப்பனே, தாயே, ஸ்தோத்திரம். என்னை போன்ற இன்னொரு தேற்றரவாளனை நான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன். அவர் உங்களுக்கு அனுப்புவார், அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களுக்குள் இருப்பார். உலகம் அவரை அறியாது, நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் நான் வருவேன். ஸ்தோத்திரம். இவ்வண்ணம் ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுத்த பரிசுத்தாவியானவர் மூலமாய் அந்த சீஷர்கள் உலகத்தை மாற்றி அமைத்தார்கள். ஆம், அந்த பரிசுத்தாவியை வாழ்க்கையில் நாம் துணையாய்க் கொண்டா நம்முடைய வாழ்வு மாறும், நம்முடைய குடும்பத்தின் நிலைமை மாறும், நம்முடைய சமூகம் மாறும், நம்முடைய தேசம் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுவது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், அந்த ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சிறந்த நண்பனாக மாற்றிக்கொள்ளுங்கள், உற்ற நண்பனாக மாற்றிக்கொள்ளுங்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு உங்கள் இருதயத்தை திறந்து மனம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள நேரம் கொடுங்கள், நேரம் எடுங்கள். ஸ்தோத்திரம். அவரோடு உள்ள நட்புறவை நீங்கள் வளர்த்திக் கொள்வீங்கன்னா உங்களுடைய வாழ்வு நீங்கள் பலப்படுவீர்கள். தலைமைத்துவ பண்புகளிலே நீங்கள் வளர்ந்து தேசம் விரும்பக்கூடிய தலைவர்களாக, தேசத்தை நடத்தும் சிறந்த பண்பாளர்களாக நீங்கள் மாறுவீர்கள். உங்களை நித்தமும் அவர் வழி நடத்துவார். என்ன செய்வேன், எவ்விதம் செய்வேன் என்று வாழ்வின் புதிய பொறுப்புகள், தேவைகள், நிர்பந்தங்கள் மத்தியிலே நீ தடுமாறும் பொழுது உன்னை நித்தமும் அவர் வழி நடத்துவார். உலகம் அறியக்கூடிய ஊழியனாக உன்னை உருவாக்குவா. ஆண்டவருடையான குண விசேஷங்களையும் அதிகாரங்களை, கிருமைகளையும் உனக்கு ஆண்டவர் பகருவார். உன்னை ஆண்டவர் சந்தோஷத்தால் உலகத்தின் ஆஸ்திகளை, பட்டங்களை, பதவிகளை பெற்றதனால் உள்ள சந்தோஷம் அல்ல, ஸ்தோத்திரம், என்றென்றும் அழியாத, என்றென்றும் நிலை நிற்கிற நித்தியமான சந்தோஷத்தால் உன்னை கத்த நிரப்புவார். தேவன் தரக்கூடிய ஆறுதலிலே நீ வளருவாய். உன் துக்கத்தின் மத்தியிலே, உன் தனிமையிலே, உன் வாழ்க்கையிலே நீ கர்த்தருடைய நிறைந்த ஆறுதலால் நிரம்பி தைரியமாய் உன் வாழ்வின் பயணத்தை நீ முன்னேற்றமாய் நடத்துவாய். மறைந்திருக்கிறவைகளை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி தருவா. உலகம் எவரும் கண்டிராத, கேட்டிராத, உணர்ந்திராத காரியங்களை நீ காண்பாய், நீ கேட்பாய், நீ அறிவாய், நீ சுதந்தரிப்பாய். ஸ்தோத்திரம். என் கர்த்தருக்கு முன்னே நீ தேர்ச்சி உள்ளவனாய், பூரணனாய் நிற்பதற்கு அந்த பரிசுத்தாவியான உன்னதமான சிகரத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த பரிசுத்தாவியானவரை எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இந்த பரிசுத்தாவியானவரோட நேரம் செலவு பண்ண எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? வீணான நண்பர்களை விட்டுவிட்டு உன்னை அழிவுக்கும் கேட்டுக்கும் கரை திரைக்கு நடத்தக்கூடிய உறவுகளை முறித்து விட்டு நித்தியமா உன்னை ஜொலிக்கிற, உன்னை பிரகாசிப்பிக்கிற, உன்னை உயர்த்துகிற, உன்னை உருமாற்றம் செய்கிற, உன்னை உயர்த்துகிற, ஆசீர்வாதமாய் மாற்றுகிற பரிசுத்தாவிக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து அவரோடு ஐக்கியத்தை நீ பாதுகாப்பாயண்ணா, நீ நேரத்தை கொடுப்பாயண்ணா. ஸ்தோத்திரம். உன்னை தன்னை போல மாற்றி அமைத்து அந்த சிறந்த நண்பனாகிய பரிசுத்தாவியானவர் உன்னோடு 24 மணி நேரம் கூட இருந்து உன் வாழ்வை தரம் உயர்த்தி உன்னை சிருஷ்டித்த தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவனாய் உன்னை மாற்றி உலகத்துக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? என் ஆண்டவருடைய திருவிருப்பம் அதுவாய் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த நாளிலே அதை வாஞ்சிக்கிறீங்க, அதை விரும்புறீங்க? ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்துவை நோக்கி, கிறிஸ்துவே, நீர் சிலுவையிலே நம்முடைய ஜீவனை தந்த என்னை ரட்சித்தீரே, என்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு என்னை கொண்டு வந்தீரே,
உம்முடைய அன்பு அதிகாரத்திற்கு என்னை கீழ்ப்படுத்தினீரே. உம்முடைய திருவார்த்தையை பெற்றுக்கொண்ட நான் உம்மோடு ஒன்றித்து வாழ்வதற்கு உமக்குள் இருக்கிற ஐஸ்வர்யங்களை எனக்கு வெளிப்படுத்தி உம்முடைய திரு விருப்பங்களை எனக்கு உணர்த்தி தந்து உம்முடைய உன்னத நோக்கங்களுக்கு என்னை வழிநடத்தக்கூடிய நீர் வாக்கு பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கிற பரிசுத்தாவி எனக்கு தாரும். நீ தந்த பரிசுத்தாவியானவரோடு நான் அதிகம் நேரம் செலவு பண்ணாத குறை எனக்கு மன்னித்து பரிசுத்தாவியானவரோடு ஐக்கியத்தை வலுப்படுத்த எனக்கு பலம் தாரும், எனக்கு கிருபை தாரும் என்று ஒப்பு கொடுப்பேனா. இந்த நாள் முதலே கர்த்தரை விசேஷமாக்குவார். ஆதி திருச்சபையினரை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தினது போல உன்னையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நூற்றாண்டிலே அனுபவம் போல் அதிசயம் லோகத்தில் நடந்திடுவார். ஆத்திய நூற்றாண்டிலே அனுபவம் போல் அதிசயம் லோகத்தில் நடந்திடுவார். ஆதியில் என்ன போல் ஆத்மாவே அமித பலம் தரணே. ஆதியில் என்ன போல் ஆத்மாவே அமித பலம் தரணே. பரிசுத்தாத்மாவே சக்தி பகர்ந்திடணமே. பரிசுத்தாத்மாவே சக்தி பகர்ந்திடணே. அவிடத்தை பலம் எங்களுக்கு அவசியம் என்று கர்த்தாவே நீ அறியுந்து. அவிடத்தை பலம் எங்களுக்கு அவசியம் என்று கர்த்தாவே நீ அறியுந்து. கிருபகளும் வரங்களும் சொல்லிச்சிடுவார். ஞங்கள் வச்சனத்தில் வேரூன்றி வளர்ந்திடுவார். கிருபகளும் வரங்களும் சொல்லிச்சிடுவார். ஞங்கள் வச்சனத்தில் வேரூன்றி வளர்ந்திடுவார். பின்மழையை மீண்டும் அயக்கேணுமே நெஞ்சனம் உணர்ந்திடுவார். பின்மழையை மீண்டும் அயக்கேணுமே நெஞ்சனம் உணர்ந்திடுவார். பரிசுத்தாத்மாவே சக்தி பகர்ந்திடணே. பரிசுத்தாத்மாவே சக்தி பகர்ந்திடணே. அவிடத்தை பலம் எங்களுக்கு அவசியம் என்று கர்த்தாவே நீ அறியுந்து. அவிடத்தை பலம் எங்களுக்கு அவசியம் என்று கர்த்தாவே நீ அறியுந்து. லோகத்தின் மோகம் விட்டோடிடுவான் ஞங்கள் சாத்தானிய சக்தி ஜெயிச்சிடுவான். லோகத்தின் மோகம் விட்டோடிடுவான் ஞங்கள் சாத்தானிய சக்தியை ஜெயிச்சிடுவான். தீரதையோடு நின் சேவை செய்வார் அபிஷேகம் செய்திடனே. ஓ தீரதையோடு நின் சேவை செய்வார் அபிஷேகம் செய்திடனே. பரிசுத்தாத்மாவே சக்தி பகர்ந்திடணே. பரிசுத்தாத்மாவே சக்தி பகர்ந்திடணே. அவிடத்தை பலம் எங்களுக்கு அவசியம் என்று கர்த்தாவே நீ அறியுந்து. அவிடத்தை பலம் எங்களுக்கு அவசியம் என்று கர்த்தாவே நீ அறியுந்து. கண்களை மூடி கர்த்தரை பார்த்து உம்முடைய பலன் எனக்கு தேவையாண்டவரே. உம்முடைய நட்புறவிலே நான் வளருவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த பரிசுத்தாவினால் என்னை நிரப்பி 24 மணி நேரமோ என் பரிசுத்தாவியாரோடு பேச, பரிசுத்தாவியாரோடு சேர்ந்து நடக்க, பரிசுத்தாவியிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நான் கர்த்தர் விரும்பும் மனிதனாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுப்பாயண்ணா. கர்த்தர் உன்னை உருமாற்றம் செய்வார். உன் பிள்ளைகள் அந்த நிலைமைக்கு வழி நடப்பதற்கு நீ உதவி செய்ய கர்த்தர் பயன்படுத்துவா. உன் புருஷன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பெற்றோ, உன் சகோதரர், உன் நண்பர்கள் இந்த மேலான அனுபவம் பெற்றுக்கொள்ள நீ வழிகாட்டியாய் மாறுவாய். உன் சமூகத்தை மாற்றம் செய்வதற்கு, உருமாற்றம் பண்ணுவதற்கு, உயர் நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். Thank you, Holy Spirit. Hallelujah. அந்த பரிசுத்தாவியானவரோடு சேர்ந்து செயல்படுகிற வாழ்வாக தொடர்ந்துள்ள நாட்கள் மாறட்டும். தொற்றுகளினால், வியாதிகளினால், ஆபத்துகள், மரணங்களினால் கதிகலங்கி போயிருக்கிற இந்த உலகத்தில் பரிசுத்தாவியானவர் தேற்றி ஆற்றி
பலப்படுத்தி மகிமையான நம்பிக்கைக்கு உறுதிக்கு விடுதலைக்கு நடத்தி நம்மை ஆதரிப்பதற்கு காத்திருக்கிறார். அந்த நல்ல ஆவியானவர் எத்தனை பேர் விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறீங்க உங்க வாழ்க்கையையும்? உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கிய பங்காளராய் இந்த பரிசுத்தாவியை எத்தனை பேர் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க, முக்கியப்படுத்த விரும்புறீங்க? ஒரு சாதாரண ஜபம் அல்ல, இந்த பரிசுத்தாவியானோடு பேசுகிற சிறந்த நண்பனாக அவரோடு பேசி மகிழக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை கர்த்தர் நாட்களில் மேல் எதிர்பார்க்கிறார். உன்னை கர்த்தர் அசாதாரண மனிதனாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை விரும்புகிற இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க உதவியாயிருக்கிற பரிசுத்தாவிக்கு நம்மை விட்டு கொடுப்போம். உன்னதமான உத்தம ஆசீர்வாதங்களால் முடிசூட்டி இம்மையிலும் மறுமையிலும் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். விரும்புகிறவங்க ஒப்பு கொடுத்து நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய அநாதி ஸ்நேகத்தில் உம்முடைய இருதயத்தில் உண்டான நித்திய விருப்பத்திற்காக நன்றி. ராஜா, அற்புதம் தூசிகளுமான எங்களோடு திருத்துவ தேவன் கூட இருக்கிற பாக்கியம் விவரிக்க முடியாத செல்வாக்கு. ராஜா, திருத்துவத்தில் மூன்றாமவராகிய உம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய திரு பரிசுத்தாவியானவரை நீர் எங்களுக்கு தந்து கிறிஸ்து மூலமுள்ள ரட்சிப்பினாலே மீட்பினாலே நாங்கள் உம்முடைய அன்பு மக்களாக மாறி உமக்கு சொந்தமாய் உம்மோடு ஒன்றாய் உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் சகலத்தில் உரிமை உள்ளவர்களாய் மாறுவதற்கு நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்தாவிக்காக உமக்கு கோடி நன்றி. தங்கி ஹோலீஸ்வர, அந்த பரிசுத்தாவியானவரோடு எங்கள் ஐக்கியத்தை வலுப்படுத்திக் கொள்ள இந்த நாளில் ஒரு முறை கூட நீர் எங்களை உணர்த்துகிற தயவுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பரிசுத்தாவியானவரோடு நாங்கள் சேர்ந்து நடக்க சம்பாஷணை பண்ண உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, படுக்கும் பொழுது, சிந்தனையின் பொழுது பரிசுத்தாவி நடத்துதலை புரிந்து திரு விருப்பத்தை அறிந்து பூரண அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு பரிசுத்தாவினால் வழி நடத்தப்படுகிற உன்னத வாழ்வு வெளிப்பட்டு தேவனுடைய ரகசியங்களை அறியவும் புரியவும் செயல்படுத்தவும் கூடிய உயர்ந்த வாழ்வு எங்களுக்கு உண்டாகி அது எங்களுடைய குடும்பத்தை மாற்றி அமைக்க, எங்கள் சமூகத்தை திருத்தி அமைக்க, எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு சித்தம் கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவருக்கு எங்களை தாழ்த்துறோம். எங்கள் தலைமுறை பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு இந்த சிறப்பு அடையட்டும். எங்கள் பிள்ளைகள் அந்த மேன்மை அடையட்டும். எங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அதில் பங்குள்ளவர்களாய் மாறட்டும். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய நாமத்தில் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சத்ரு வஞ்சித்திருக்கிற வஞ்சனையிலிருந்து ஒவ்வொருவரும் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகட்டும். தீய உறவுகள் ஆகாத நட்புகள் இந்த உலகம் வஞ்சிக்கிற வஞ்சனையிலிருந்து கண்ணிகளிலிருந்து இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு கட்டும் பரிசுத்தாவியானவரோடு சேர்ந்து வாழ்வின் பயணத்தில் மகிழ்ச்சியில சந்தோஷத்தில ஆறுதலில சமாதானத்தில தேவனை குறித்த அன்பு அறிவிலே உணர்வுகளிலே சிறந்து விளங்கக்கூடிய உயர் வாழ்வுக்கு ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு மேல் பூரண கிருபை உண்டாயிருப்பதாக. இந்த வார்த்தைகள் மூலமாய் தொடர்ந்தங்களை ஆசீர்வதியும். பரிசுத்தாவியானவருக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்தங்களை நடத்தி திருநாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிரியாத பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஒளிநடத்தில் பாதுகாவல் நம் அனைவரோடும். நாம் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென், 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 ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். நன்றி.